ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளம்பிட்டோம். இங்கே கொல்கத்தாவில் இருக்கிறவங்கலாம் பக்கத்து தெருவுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் எப்படி போகிறாங்க, எந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறாங்க, நம்ம ஷேர் ஆட்டோவில் போவோம், இவங்க எப்படி போகிறாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி நான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இதோ பாருங்கள் எவ்வளோ சைக்கிள் போயிட்டுருக்கு. அந்த சைக்கிள் மாதிரியான வண்டியில் தான் லக்கேஜும் கூட இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. சைடில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள் எவ்வளோ சைக்கிள் போகுது. ஒரு பைக் போச்சுன்னா அது பின் பார்த்தீங்கன்னா 4 சைக்கிள் போகும். இவங்க நிறைய சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. நாம் இப்போது உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் அந்த ஷேர் ஆட்டோ. ஷேர் ஆட்டோன்னு சொல்ல முடியாது, பட் நம்ம ஷேர் ஆட்டோ யூஸ் பண்ணுவோம். அவங்க இதோ இந்த மாதிரியான வண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சைக்கிள் தான். சைக்கிளை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதில் 4-5 பேரை ஏற்றிட்டு போகிறாங்க. இதோ வந்துட்டுருக்கு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போக போகிறோம், இந்த வண்டியில் தான் போக போகிறோம். ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட சொல்லியிருக்கோம். இந்த தாத்தா தான் வண்டி ஓட்டு போகிறாங்க. YouTube சேனல் கமல், தமிழ் சேனல், தமிழ். இதோ பாருங்கள் வண்டியில் நம்ம போயிட்டுருக்கோம். தாத்தா பெடல் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. நம்ம வந்து இந்த வண்டியில் வர்றதுக்கு வந்து 10 ரூபா அப்படின்னு சொன்னார் தாத்தா. நான் ஒரு ஆளாக வந்தாலும் எனக்கு 10 ரூபா தான், இதில் 4-5 பேர் வந்தாலும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபா தான் வாங்குவாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். தாத்தா ஓட்டின வண்டி இது தான், ஓட்டிகிட்டு வந்த வண்டி. சைக்கிள் தான் பாருங்கள் எப்படி மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இது வந்து அந்த வண்டியோட ஸ்டாண்டு. இங்கே வந்து பெடல் பண்ணுற வண்டியும் இருக்குது, இந்த மாதிரி வந்து மோட்டாரில் ஓடுற வண்டியும் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து தாத்தாவோட சைக்கிள் மாதிரி பெடல் பண்ணுறது, இது வந்து மோட்டாரில் ஓடுறது. இது எல்லாமே அந்த மாதிரியான வண்டிகள் தான். இங்கே நிறைய வண்டிங்க நின்றுட்டுருக்கோம். இது மதியம் சாப்பாடு டைம்ன்றதால 3 வண்டி தான் இருக்குது. இதெல்லாம் மோட்டரில் ஓடுற வண்டி. இப்போ பாருங்கள் அப்படியே வெளியில் வந்தோம்னா ஒரு வண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. இது வந்து சைக்கிளில் ஓடுற வண்டி. இது சைக்கிள் பெடல் பண்ணி போகிறது. இங்கே ஒரு வண்டி ஆள் ஒருத்தங்க தான் ஏறி இருக்காங்க. இன்னும் ஆளுங்களுக்காக வெயிட்டிங். இந்த வண்டியெல்லாம் ஆளுங்க நிறைய பேர் ஏறினோடனே கிளம்புவோம். இது மோட்டரில் ஓடுற வண்டி. இந்த வண்டி கிளம்பின உடனே இந்த வண்டி கிளம்புவோம். நம்ம வந்தோம்ல, அந்த வண்டி எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். சைக்கிள் வந்து முன்னாடி ஒரு வீல், பின்னாடி 2 வீல் செட் பண்ணி இந்த மாதிரி ஹேண்ட்பேர் செட் பண்ணி மேலே பலகை போட்டு இப்படி தான் ரெடி பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு வாங்க வந்துருக்கோம். ஃபுட்டு வாங்கிட்டு நான் போகும்போது இங்கே வந்து ஃபேமஸான டோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் இந்த சைக்கிள் மாதிரியான வண்டியில் எவ்வளோ லக்கேஜ் ஏற்றுறாங்கன்னுட்டு. இங்கேருந்து பாருங்கள் இது மாதிரியான சைக்கிள்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் உட்காந்துட்டு போவாங்க, ஒருத்தங்க மெரிச்சிட்டு போவாங்க. அப்படியே வந்தோன்னா பாருங்கள் பெரிய ஸ்டாண்ட் இது, ஸ்டேஷனுக்கு வெளியில் இருக்குது. இது மாதிரியான வண்டிகள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம நின்றுட்டுருக்குது வந்து ஹாப்ரா மெயின் ரோடு. இதில் எவ்வளோ வண்டி இந்த டோட்டோ போகுதுன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள் நிறைய டோட்டோ போயிட்டே இருக்கும். இந்த வண்டியை தான் வந்து டோட்டோன்னு சொல்கிறாங்க. இதில் தான் வந்து ஒரு தரா போனோன்னா நம்ம 20 ரூபீஸ் கொடுக்கணும், ஷேர் பண்ணி போனோன்னா 10 ரூபீஸ் தான். ரொம்ப தூரம் போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி பணம் வாங்குவாங்க. இங்கே பாருங்கள் அந்த சைக்கிள் ரிக்ஷாவில் எவ்வளோ லோடு ஏற்றிட்டு போகிறாங்க. இது வந்து டோட்டோ ஸ்டாண்டு. ஒரு டோட்டோ வந்து 80,000 தொடங்கி 125,000 ரூபாய்க்கு வரைக்கும் விற்கிறாங்க. இந்த டோட்டோவை ஒரு நாள் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 40 ரூபா ஆகும். இது வந்து இப்போ நம்ம போக போகிற டோட்டோ. இது இதில் வந்து 20 ரூபா கேட்டிருக்காரு. ठीक है, इधर छोड़ दीजिए।
நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நான் வந்த டோட்டோவில் வந்து கொஞ்ச தூரம்தான் நான் வந்தேன். நான் வரும்போது 20 ரூபாய் தரேன்னு சொல்லி தான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன். அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் கூட நாங்கள் வந்திருக்க மாட்டோம். அதுக்குள்ளே வழி வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதான் நீங்கள் வந்து வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்த வீட்டில் பாதி தூரம் கூட வரல, 10 ரூபீஸ் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். பட் அவர் ஒத்துக்கலை. சரி, நீ 20 ரூபாய் கொடுத்துட்டு நடந்து போயிட்டுருக்கேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.